அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, காது மூக்கு குத்துவதை பற்றி அறிந்து கொள்வதற்காக 4வது அத்தியாயம் 119வது வசனத்தை முதல்ல நம்ம பார்த்தோம் நேற்று. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், சைத்தான் வந்து நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை என்று கேட்டால், நான் வந்து அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், நான் கட்டளை இடுவேன். அப்படி கட்டளை இடும்போது என்ன செய்வாங்க என்று கேட்டால், என் சொல்ல கேட்டு கால்நடைகளை அந்த காதை அறுத்து விட்டுப்பாங்க. பாருங்க, கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். கால்நடை காது அறுக்கிறதுன்னு ஆதாரமா காட்டல, கால்நடையினுடைய காதுகளையும் அறுப்பார்கள். பலையுகையுள்ள கல்கல்லாம், அல்லாஹ்வுடைய அந்த கோலத்தை, அல்லாஹ் நம்ம எந்த கோலத்தில் படைத்திருக்கிறானோ அந்த கோலத்தையும் மாற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சைத்தான் சொல்லி இது நடக்குதுங்கிறான். சொல்லிவிட்டு யார் சைத்தானை வந்து பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான், நஷ்டப்பட்டு விட்டான் என்றும் அல்லாஹ் சொல்றான். அது ஒரு வசனம். அதுக்கடுத்தது 23வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதனை படைத்தது அப்படின்னு சொல்றான். எப்படி படிக்கிறான், சும்மா கலக்கணன் நுத்ஃபத்தை அலக்கத்தன், விந்து துளியா இருக்கிறதை சினை முட்டையாக நம்ம ஆக்குகிறோம். கலக்குனல் அலக்கத்தன் முழுகத்தன், சினை முட்டையாக இருப்பதை சதை கட்டியாக நாம் மாற்றுகிறோம். இப்போ கலக்குனல் முழுகத்தை இலாமன், அந்த சதை கட்டியாக இருப்பதை எலும்பாக மாற்றுகிறோம். இப்போ கசவுனல் இல்லாமல் அஹமா, எலும்புக்கு சதையை அணிவிக்கிறோம். சும்மா அன்சேனா ஹல்கனாக, பிறகு வேறொரு படைப்பாக, இப்பெல்லாம் வேறு படைப்பு வருது மனுஷங்கிற படைப்பு, பிறகு வேறொரு படைப்பாக அவனை மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, படைக்கிறதுலயே அழகானவன் அல்லாஹ், பாக்கியமிக்கவன். படைக்கிறதுல அவன் தான் அழகா படைக்கிறவன். அவன் படைச்ச படைப்பு நீ குறை காண முடியாது. அழகா படைக்கிறன்னு என்ன அர்த்தம், யார் யாருக்கு என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்தெந்த படைப்புக்கு எப்படி எப்படி அங்க அவயவங்கள் அமையணும், எல்லாத்தையும் அழகா செய்வது நான் தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப நான் என்ன கேட்கறோம்னு கேட்டா, நம்ம பார்க்கணும் ஆம்பளைன்னா ஆம்பளைக்குன்னு ஒரு தனியான ஒரு தோற்றம் இருக்குது, பெண்ணுன்னா பெண்ணுக்குன்னு ஒரு தனியான அவங்களுக்குன்னு உள்ள உடல் அமைப்பு இருக்குது. அதை எல்லாம் அழகா தேர்ந்தெடுத்து படைச்சிருக்கிறான். ஆணுக்கு தேவையான வித்தியாசங்களை எல்லாம் ஆணுக்கு வச்சிருக்கிறான், பெண்ணுக்கு தேவையான வித்தியாசங்களை எல்லாம் எல்லாம் பெண்ணுக்கு வச்சிருக்கிறான். இப்ப இந்த காதுல வந்து ஒரு துவாரம் இருப்பதுதான் அழகு என்று இருந்தால், பொம்பளை படைக்கும் போது எல்லாம் படைப்பான்ல, ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு தப்பு மிஸ்டேக்கா வந்தா சரி பண்ணிக்கிற விஷயம் வேற, ஒரு ஆளுக்கு பல்லு பிடி நீட்டி இருக்கு அதுக்கு கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி இல்லாததுனால இது வந்து குறைந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொம்பளைக்காச்சும் ஒரு ஓட்டையோட படைக்கல இல்ல, அப்ப அது நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, படைச்சே படைக்கணும், ஒரு ஓட்டையை போட்டு படைச்சிருக்கலாம்ல, இது என்ன படைப்பு, இந்த பொம்பளைக்கு இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க. பொம்பளைக்கு காதலையும் மூக்களையும் ஒரு துவாரம் இருக்குன்னு அல்ல, அதை வந்து மிஸ் பண்ணிவிட்டான், நாங்க அதை கரெக்ட் பண்றோம். எல்லாருக்கும் தெரியுங்க, அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அரசரோல் ஹாலிகின் படைப்பதிலே நான் தான் அழகானவன், அழகா படைக்கிறவன் நான் தாங்கிறான், அதுலையும் குறை கண்டுபிடிக்கிறது நாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த காது குத்துதல் என்பதனால வரக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி 23வது அத்தியாயம், இது வந்து 23:14 இருக்குது. அடுத்து 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹல்கு ஹாசிலின், படைப்பினங்களை பற்றி நாம் கவனக்குறைவாக இருந்து விடவில்லை, அதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் படைச்சிருக்கிறான். ரொம்ப ஏனோ தானே ரொட்டி தள்ளிட்டு போறதில்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டால், ரொட்டி சப்பாத்தி போடுறவர்களால் ஒரே மாதிரியாக இருக்கு, என்ன வேணும் ரொட்டி பலமாக டைப்பில் போடுவோம், அப்படி நான் பண்ணுறதில்லை. எல்லாம் அழகாக கவனித்து இது இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். படைப்புகளை விட்டு கவன கேர்லெஸ்ஸாக, காசுலின்னு சொன்னால் கேர்லெஸ்ன்னா அது அலட்சியமாக, கவனக்குறைவாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இல்லை, நான் கவனத்தோடு தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு பொருளையும் அவன் படைத்து கத்தரமும் தகுதியா, அதை அளவிட்ட வேண்டிய விதத்தில் அளவிட்டு படைத்திருக்கிறான். அதுதான் அளவு, அதான் அளவு, அதுக்கு மேல படைப்புல ஒண்ணு தேவை கிடையாது. நான் என்ன படைச்சிருக்கிறேனோ அதுதான் கரெக்ட், அதுக்கு மேல ஒரு கரெக்ட் ஒண்ணு பண்ண, அது கத்தரமும் தகுதியா, அதை திட்டமிட்டு அளவிட்டு படைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் வந்து தன்னுடைய சிபத்தா சொல்றான். திட்டமிட்டு அழகிட்டு நான் படைக்கிறேன், என்னென்ன உனக்கு பட, ஆம்பளைக்கு மீசை வச்சா அதான் அழகு, பொம்பளைக்கு மீசை வைக்கலன்னு அதான் அழகு அப்படின்னு நான் அளவிட்டு படைத்திருக்கிறேன். 25:2 எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி எல்லாம் சொல்லுகிறான், 30வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு படைத்திருக்கிற அந்த கோலத்திற்கு எந்த மாற்றுதலும் கிடையாது கூடாதுங்கிறான். லா தபுதீலில் ஹல்க் இல்லா, அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால்
ஃபித்ரத்தல்லா இல்லத்தி பத்திரன்னாஸ் அலைஹா, எதன் மீது அல்லாஹ் வந்து அமைத்திருக்கிறான் அந்த இயற்கை அமைப்பை சொல்லிவிட்டு, அந்த இயற்கை அமைப்புல லா தப்தீல லிஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய ஹல்க்ல அல்லாஹ்வுடைய வடிவமைப்பில் எந்த மாறுதலும் இல்லை கூடாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப மனுஷனுக்கு யார் யாருக்கு என்னென்ன அமைப்புல நான் படைத்திருக்கிறேனோ அதான் அதான் சரி, அதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி, லாலிக்க தீனும் கையும், இதான் நேரான பாதை. நீ சொல்லிட்டு நேரான பாதை இல்ல, உலாக்கின் அக்ஷரன் நாசில, இதுக்கு சொன்ன மாதிரி இருக்கு, உலாக்கின் அக்ஷரன் நாசில் ஆயாலமும், நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க, நிறைய பேர் செய்யறாங்கல்ல, அதுக்கு சொன்ன மாதிரி இருக்கிறது. அப்ப இதான் நேரான பாதை. நாம் படைச்சிருக்கிற அமைப்பு நீ குழந்தானாதப்பா, நான் யார் யாருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் அழகாத்தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். 30 வசனத்துல, அதே மாதிரி 37 வசனத்துல, 125 வசனத்துல அல்லாஹ் தனக்கு சொல்லும் பொழுது, ஒரு சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களா, அழகான முறையில் வடிவமைக்கக்கூடியவனை நீங்கள் வந்து விட்டு விடுகிறீர்களா என்று ஒரு நபி அந்த மக்கள்கிட்ட கேட்டத 37 125 சொல்றான். அவனுக்கு பேர் அஹசனுல் ஹாலிகின், அழகா படைக்கிறவன். 54 49 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இன்னா குள்ள செய்யும் ஹலக்கனாக கதர், ஒவ்வொரு பொருளையும் உங்களை உள்பட, காது உள்பட, குள்ள செய்யும் ஒவ்வொரு ஆளும் கிடையாது, காது மூக்கு உள்பட ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவோடு வடிவோடு திட்டத்தோடு தான் படைத்திருக்கிறோம், பிளானோடு படைச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் வந்து 54 49 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 64 அத்தியாயம் 3 வசனத்துல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு வடிவம் தந்தான், அல்லாஹ் வந்து உங்களுக்கு வடிவம் தந்தான், வடிவம் தந்தான்னு மட்டும் நிப்பாட்டிக்கிறலும், உங்கள் வடிவத்தை அழகுற அமைத்திருக்கிறான் அல்லாஹ்வாகிய, நான் தான் உனக்கு இந்த வடிவத்தை தந்திருக்கிறேன், அந்த வடிவத்தையும் அழகுற அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். 64 அத்தியாயம் 3 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொன்னு கேட்கிறான் அல்லாஹ், 67 14 கேட்கிறான், அலா யஅலமு மன் கலக், படைச்சவனுக்கு தெரியாதா, நீங்க வந்து எங்களை கூட கேட்கிறான் படைப்பு சொல்லி காட்டி கேட்கிறான், அலா யஅலமு மன் கலக், படைத்தவன் அறிய மாட்டானா, அவன் நுணுக்கமானதையும் அறையிறவன், உள்ளத்துல உள்ளதையும் அறியக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மா ஹர்ரக்க 82 அத்தியாயம் 6 7 வசனங்கள்ல சொல்றான், மா ஹர்ரக்க பி ரப்பிக்கல் கரீமில்லதி ஹலக்கக ஃபஸவாக்க ஃபஅதலக, உன்னை படைத்தான் ஃபஸவாக, அதை சீராக படைத்தான் ஃபஅதலக, இன்னும் அதை செம்மைப்படுத்தினான், அப்ப சீராக செம்மையாக இந்த வார்த்தையெல்லாம் அடைமொழி கொடுத்து உன்னைய படைச்சான் அப்படிங்கிறான். 95 இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். குர்ஆனுடைய வசனங்களை வச்சு பார்க்கிற நேரத்தில் நம்ம அந்த காது மூக்கு இதெல்லாம் நம்ம குத்துறது என்பது எதுக்கு குத்துறோம், அழகுக்கு, அது இருந்தா தான் அழகு தேவைன்னு குத்துறோம். ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு காரணத்தை குத்துனா அது ஒரு விஷயம், ஏதோ ஒரு நோய் இருக்கு அந்த இடத்துல குத்துனா அந்த நோய் போகுங்கிற அது மாதிரி மருத்துவம்னா அது வந்து அது விதிவிலக்கு. நாம என்ன பண்றோம்னு கேட்டா, எல்லாருக்கும் பொம்புலன்னா காது தான் குத்தி ஆகணும், எந்த அளவுக்கு குத்தணும், அதுக்கு ஒரு விழா நடத்தி குத்தணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி குத்தணும், அது தேவை, அது முக்கியமான சடங்கு, முக்கியமான சரத்து, முக்கியமான பரல், முக்கியமான மார்க்கத்துக்கு ஒரு அம்சம் அப்படியே நினைத்து கொண்டு குத்துறமே. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், எல்லா பொம்பளைகளுக்கும் குத்துறோம்னா என்ன அர்த்தம், இது வந்து இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய செயல் சரியில்லை, ஏன்னா அவ்வளவு பேருக்கு இந்த தேவையா இருக்கிறது, எல்லாருக்கும் வேணும்ன்ற விட்டு வச்சிருக்கிறான், நீ என்ன இது அநியாயமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியா ஒரு குற்றம் சுமத்துதல் வந்து அதுல வருகிறது. இன்னும் சொல்ல போனால் சைமுல் புகாரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4886, 5931, 5939, 5943, 5948 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களில் என்ன இருக்குன்னு கேட்டா, உல் முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்னி அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அழகுக்காக, நல்ல அழகுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பற்கள் இருக்குல்ல, இந்த பற்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதாம், அந்த காலத்துல ஒரு காலத்துல ஒரு பார்வை அழகுக்கு, அந்த காலத்துல ஒரு பார்வை என்னன்னா பல்லுக்கு மத்தியில் ஒரு இடைவெளி இருந்தா தான் அழகு அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு.
பற்களுக்கு மத்தியில அழகுக்காக வேண்டி அந்த இடைவெளி விடுகிறார்களே அந்த பெண்களையும் அல்முகையாத்திகல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிற அந்த வடிவத்தை மாற்றினாங்களே அந்த அல்முகை அழகுக்காக அழகுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றி அமைக்கிற பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில நான் ஏற்கனவே சொன்ன எங்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, நம்ம இந்த காது குத்துறது மூக்கு குத்துறது என்பது வந்து அழகுக்காக வேண்டி குத்துறது என்பது ஒரு தேவைக்கு குத்துறது, மருத்துவ குணம் இருக்குங்கிற காரணம் ஒரு ஆள் ரெண்டாள் குத்துறது அதெல்லாம் குற்றம் கிடையாது. அல்லது ஒரு ஆளுக்கு வந்து இப்படி காது இப்படி வளைஞ்சு போச்சு, அந்த காதை கரெக்ட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணோம்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய படைப்புல வந்து குறை காண்றது கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்பு நம்ம காட்டுறான், 600 கோடி மக்களையும் கண்ணு முன்னாடி காட்டுறான், அதான் கரெக்ட். இது ஒண்ணு நோய், ஒரு வயிற்று வந்தா மருந்து சாப்பிடும், அது மாதிரி இது ஒரு நோயின் எடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு பல்லு நீங்கிட்டு போச்சு, இது வந்து இப்படி இல்ல, அல்லாஹ்வுடைய அழகான பல்லு தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான், அதை கொஞ்சம் கம்பி போட்டு அதை கரெக்ட் பண்றோமா, அது குற்றம் கிடையாது. என்ன அது நோயே கரெக்ட் பண்றது, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புல வந்து குறை சொல்றது வந்து வராது. எது குறை சொல்லிட்டு வரேன், எல்லோருக்கும் பண்றது, எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா அப்ப எல்லாரும் பண்ணாங்கன்னா அல்லாஹ் செஞ்சு தப்புன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டான், நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால இந்த காது மூக்கு அந்த இடத்துல ஒரு துவாரம் இருப்பது அவசியம் என்றோ, அது பெண்ணுக்கு அழகு என்றோ இருக்குமே ஆனால் அதை அல்லாஹ்வே செஞ்சிருப்பான். எதையோ செஞ்ச ரப்பல் ஆலமீனுக்கு இது பெரிய மேட்டரா, அப்படி ஒன்று சேர்த்து படைச்சா இன்னும் இயற்கையாக அழகா இருந்திருக்குமே. அதனால அது வந்து அது கிடையாது, அது வந்து போடுறதுங்கிறது வந்து மார்க்கத்தில் உள்ளது இல்லை. ஆனால் என்ன அதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், புகாரியில ஒரு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு ஹதீஸ் தான் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கும். 98வது புகாரியில 98, 964, 1431, 1449, 5883 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக ஒரு செய்தி திரும்ப திரும்ப அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தொழுதாங்க, தொழுதுட்டு பெண்கள் பகுதியில் போய் நினைஞ்சாங்க, அவங்களுக்கு சொன்ன பயான் வந்து அவங்களுக்கு எட்டலை. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, பெண்கள் பகுதியில் போய் நின்று அவங்களுக்கு ஒரு பயன் சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க, தர்மம் செய்ய பற்றி வலியுறுத்தினாங்க. அவர் தர்மத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தின உடனே பிலால் வந்து துண்டை ஏந்திக்கிட்டு பெண்கள்கிட்ட வசூல் பண்ணுறாரு, தர்மம் பொதுவான காரியங்களுக்கு அள்ளித்தாங்கன்னு கேட்குறாங்க. அவர் பெண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அது கையில் உள்ள வளையல் மோதிரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது காது வளையத்தையும் போட்டார்கள் வருது, ஒரு வாசனை வருது. என்ன வருது, காது வளையத்தையும் போட்டார்கள், வளையல போட்டாங்க, மாலையை போட்டாங்க, மோதிரத்தை போட்டாங்க, காது வளையத்தையும் போட்டார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இது புகாரியில உலகங்களும் இருக்கிறது. இந்த ஒண்ணுதான் என்ன இருக்குது ஆதாரமா வைத்துக் கொண்டு, காது வளையத்தை போட்டிருக்கிறாங்கல்ல, அப்ப காது குத்தி இருக்கிறாங்கல்ல, காது குத்துல போய் தானே காது வளையத்தை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காது கண்டிப்பா காது வளையம்னா அதுக்கு சான்ஸ் இருக்குது, குத்தாம கூட வேற மாதிரி கூட போட்டிருக்கலாம், இப்படித்தான் போட்டாங்க கூட சொல்ல முடியாது, வேற ஏதாவது அப்படி மாற்ற கூட ஏதோ ஒரு செஞ்சிருக்கலாம், அது நமக்கு விளங்கல. இதுக்கும் சான்ஸ் இருக்குது, இப்படி போட்டு இப்படி ஒரு வளையத்தை மாட்டி இருந்தாங்க என்று சொல்வதற்கும் சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன அழகுக்கா இப்படி கோலத்தை மாற்றக்கூடாதுங்கிறது, அல்ல அழகா தான் படைச்சிருக்காங்கிறது, அல்லா படைச்ச அழகுதான் தபுதீனில் கல்கு இல்லா, அல்லா படைச்சிருக்கிற கோலத்தை மாற்றக்கூடாது என்று சொல்வது, இதுக்கெல்லாம் எதிராக இது வரும் பொழுது ரெண்டை இணைத்து, இணையை மறக்காம அதை மறுக்காம ரெண்டுக்கு நடுவில் இருந்து நம்ம ஒரு விளக்கம் காண்பதாக இருந்தால் என்ன விளக்கம், சரி ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முந்தி அந்த காது மூக்கு குத்தப்பட்டு இருக்கும், அவங்க வளையத்தை மாட்டியிருப்பாங்க, அதை சொல்ல தடுக்கல. இப்போ எத்தனை பெண்கள் காது குத்திருக்கிறாங்க, குத்துடன் குத்தியாச்சு போட்டாச்சு மர பூசா குத்துனா தப்பு, குத்தப்பட்டுச்சு ஆல்ரெடி குத்தி இருக்குதா, அதுக்கு ரசூல் அங்கீகரிச்சிருக்காங்க. அதிகபட்சமா சொல்வதாக இருந்தால், ஏற்கனவே இந்த சட்டங்கள் தெரிவதற்கு முன்னாடி காது மூக்கு குத்தி இருந்தார்களே ஆனால் என்ன காது வளையத்தை எடுத்து போடுறாங்க, ரசூல்ல பாக்குறாங்க. என்ன காது வளையம் போடுறீங்க, காது வளையம் நீங்க அரைச்சிட வேண்டியதானே, எடுத்ததுனால தூண்டு போயிடும், காது கொஞ்ச நாளைக்கு போடாம இருந்தோம்னு சொன்னா அதுலயும் இருக்கிறது பாருங்க, நம்ம ஒழுக்க டைமாலும் அதை பண்றோம், கொஞ்ச நாளைக்கு ஒன்னும் போடாம இருந்தா அந்த ஓட்ட மறைஞ்சு போயிருது. அதெல்லாம் வந்து அப்படித்தான் இயற்கையை படைச்சு வச்சிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு சுற்றுலா சொல்லலாம், எந்த ஒரு அறிவுரையும் சொல்லாம காது வளையத்தை கழட்டி போடும்போது பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப காது வளையத்தை கழட்டி போட்டதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஏற்கனவே குத்தி இருந்தால் குத்தலங்கிறது ஆதரவாது, குத்துனத வந்து நீங்க மூட வேண்டிய தேவையில்லை, மூடுற அவசியம் கிடையாது. குத்தின குத்துன குத்தி விட்டீங்க, அது அவங்க அத்தா அம்மா செஞ்சு விட்டாங்க, அதுக்கு அது அவங்க அந்த அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றி அமைச்சிட்டாங்க, உற்ற வேண்டியதான்.
நீங்க போட்டுக்கலாம், மூக்கு மூக்கு குத்தி இருக்கிறவங்க மூக்களை போட்டுக்கலாம், அது குற்றம் ஆகாது, அது தடை செய்ய முடியாது. வரக்கூடிய பெறக்கூடிய புள்ள வட்டியில் கத்தாதீங்க அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இதுக்குரிய மரியாதையும் கொடுக்கணும், அதுக்குரிய மரியாதையும் கொடுக்கணும். இதை ஏத்துக்கிட்டு அதை மறுத்தம்னாலும் தப்பா போயிடும், அதை ஏத்துக்கிட்டு இதை மறுத்தாலும் தப்பா போயிடும். ரெண்டை ஏத்துக்கிறதுக்குன்ன வழிமுறை என்ன, இந்த மாதிரி அழகுக்காக இப்படி செய்யக்கூடாதுன்றதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஃபாத்திமா நாயை கூப்பிட்டு காதை குத்துனாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறா, ஜைனபு குத்துனாங்கன்னு இருக்குதா, உம்மு குர்த்தும் குத்துனாங்க, ருக்கையா குத்துனாங்க, ஆயிஷா நாயி அன்னைக்கு தான் காது குத்தி விட்டாங்க, இன்னாரு குத்துனாங்க, இப்படி ஏதாவது அறிவிப்புகள் கிடைக்கிறதா, அப்படி செஞ்சாங்க என்பது கிடைக்கல. ஜாகிரியா காலத்துல அறியாமை காலத்துல இத்தனை விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, அந்த நிலையில வந்து இஸ்லாத்தை தழுவி இருப்பாங்க. அதே ரசூலுல்லாஹி வந்து குத்துமே குத்தியாது, என்னமே செய்யாதீங்க, இனிமே செய்ய நேரடியாக இல்லை காது குத்தாதீங்கன்னு சொல்லப்படலை. இதெல்லாம் காது குத்துறது உள்பட எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கிறதுனால நம்ம கேள்வி எல்லாம் கேட்டானா மறுமையில, ஏப்பா நான் தான் உன்னை அழகா படைச்சிருக்கேன், நீங்க அதுல போய் குறை காண்றீங்க, என்னுடைய படைப்புல எதுக்கு நீங்க வந்து குறை காண்றீங்கன்னு எல்லாம் கேட்டான்னு சொன்னா அது வந்து ஒரு பிரச்சனையாக நமக்கு ஆகிரும். இது